அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது திரு கண்ணார் கோயில் என வழங்கும் திருமானக்குடியிலே உள்ள அருள்மிகு கண்ணாயிரநாதர் கோயிலாகும். அந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வைத்தீஸ்வரன் கோயில் எங்க இருக்குன்னா, எல்லாருக்கும் தெரியும் மாயவரத்திற்கு மிக அருகிலே உள்ளது, ரொம்ப புகழ்பெற்ற கோயில் இது. இந்த கோயில்ல நிறைய பேர் தன்னுடைய குலதெய்வமாக கொண்டாடுகிறார்கள். இந்த கோயிலுக்கு அடிக்கடி செல்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த கோயில்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க, ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருக்கண்ணார் கோயில் என வழங்கும் குருமானக்குடி என்கின்ற ஊரிலே உள்ளது அருள்மிகு கண்ணாயிரநாதர் அப்படின்னு பேரு. இறைவி பெயர் அருள்மிகு முருகுவளர் கோதை நாயகி அப்படின்னு பேருங்க. இது எங்கே அமைந்துள்ளது அப்படின்றத இன்னொரு தடவை நான் சொல்றேன். வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து தென்கிழக்காக சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நம்ம இப்படியும் வரலாம், மயிலாடுதுறை சீர்காழி மார்க்கத்தில் கதிராமங்கலம் பிரிவில் இருந்து கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களிலே காவேரி வடகரை தலங்களில் அமைந்துள்ளது இந்த கோயில். இது 17வது சிவஸ்தலம் ஆகும். இந்த கோயில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்றீங்களா, இங்குள்ள அம்மன் சன்னதி, நான் முன்னாடியே சொன்ன இறைவியினுடைய பெயர் அருள்மிகு முருகு வளர் கோதை நாயகி அப்படின்னு பேரு. அந்த அம்மன் சன்னதிக்கு மேல 12 ராசி கட்டங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த 12 ராசிக்காரர்களும் தங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது தோஷம் ஏற்பட்டிருந்தால் அம்மன் முருகவளர் கோதை நாயகிக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த தோஷம் விலகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. இங்க குறிப்பா யார் வராங்கன்னா, திருமணத்தில் தடை உள்ளவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இங்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நல்ல பலனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல நிலவுகிறது. ஞான சம்பந்தர் இந்த கோயிலை பற்றி தேவார பதிகம் ஒன்றை பாடியிருக்கிறார். இந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு புராண கதை கூட ஒன்று சொல்கிறார்கள். மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3.5 அடி மண் கேட்ட வாமன மூர்த்தியாகிய குருமானி இங்கு வந்து வழிபட்டதால் இந்த இடத்திற்கு குருமானி குடி என்று பெயர் என்று சொல்கிறார்கள். அதுபோல ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புராண கதையை சம்பந்தப்படுத்தி இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவர்களின் தலைவனான இந்திரன் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது ஆசை கொண்டான். ஒரு முறை முனிவரை வெளியே அனுப்பிவிட்டு அகலிகையுடன் சந்தோஷமாக இருப்பதற்காக சூழ்ச்சி செய்தான். முனிவரின் வடிவம் எடுத்து அகலிகையை பார்க்கச் சென்றான். வந்திருப்பது தன் கணவர் என்று அல்ல அப்படின்றத அவர் அவங்களுக்கு தெரியல அகலிகைக்கு. அதனால அவள் சம்மதித்தாள். அந்த சமயத்தில் முனிவர் வந்து விடுகிறார். இந்த முனிவர் கோபம் கொண்டு இந்திரன் உடல் முழுவதும் பெண் உறுப்பாக மாறும்படி சாபம் கொடுத்தார். அதன் பின் அகலிகையை கல்லாகும்படி சபித்து விட்டார் அப்படின்னு அந்த கதை உங்களுக்கு தெரியும். ராமரின் திருவடி பட்டதும் சாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ட்டு அகலிகைக்கு முனிவர் வந்து சாவ விமோச்சனம் தருகிறார். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்திரன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பரிகாரம் வேண்டி பிரம்மனிடம் சென்றான். அதற்கு பிரம்மன் குருமானக்குடி சிவனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற வழி கூறினார் என்று சொல்கிறார்கள். இந்திரனும் இந்த தீர்த்தத்தில் இங்கு இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு அருமையான தீர்த்தம் இருக்குங்க, அந்த தீர்த்தத்துக்கு இந்திர தீர்த்தம்னே பேரு. அங்கே நீராடி இங்கிருள்ள சிவனை வழிபட அவனுடைய அந்த 1000 குறிகளும் 1000 கண்களாக மாறிவிட்டது. இறைவன் அவனை ஏற்றுக்கொண்டார். இந்திரனுடைய சாபமும் தீர்ந்தது என்று சொல்கிறார்கள். எனவே இத்தல இறைவன் கண்ணாயிரம் உடையார் என்று போற்றப்படுகிறார் அப்படின்றது தாங்க இந்த கோயிலை பற்றி உள்ள ஒரு புராண கதை. இக்கோயிலுடைய ஸ்தல விருட்சம் கொன்றைங்க. சரக்கொன்றை பல்வேறு குடல் வியாதிகளையும் நீரழிவு சீழ் விஷமலம் குடல்வலி ஆகியவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்றாங்க.
இதை பயன்படுத்தி நிறைய மருந்து பொருட்கள் செய்யப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இது மிகவும் ஒரு பழமையான கோயில், ஒரு சுயம்பு லிங்கம் என்று சொல்கிறார்கள். பிற்காலத்தில் சோழர்களால் இது கற்றொழியாக மாற்றப்பட்டது. பிறகு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம் ரொம்ப அற்புதமா இந்த கோயிலை வந்து பராமரித்து வருகிறார்கள். 1935 ஒரு திருப்பணி செய்து அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா 1962 மற்றும் ஒரு அஷ்டபந்தன திருக்குட நன்னீராட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். ஏன்னா பக்கத்திலே வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு, வைத்தீஸ்வரன் கோயில இருந்து இந்த விவரம் தெரிந்தவர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இந்த கோயிலுடைய விசேஷமே என்னன்னா அந்த அம்மன் சன்னதி, அம்மன் முருகவளர் கோதை நாயகி சன்னதிக்கு மேலே காணப்படுகின்ற அந்த 12 ராசிக்குரிய கட்டங்கள் தான் அங்கு வந்து. மீண்டும் நான் சொல்கிறேன், தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு ஏற்படுகின்ற நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்தும் விலகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கு ஆழ்ந்து காணப்படுகிறது. இது ஒரு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் என்று சொல்கிறார்கள். இந்த கோயில் ரொம்ப கிராமத்தில் இருக்கிறதுனால நீங்க ஒரு தொலைபேசி மூலம் இந்த கோயிலை வந்து இப்பொழுது யார் நிர்வகித்து வருகிறார் அப்படின்னா மிஸ்டர் கலியமூர்த்தின்னு ஒருவர். அவரோடு நீங்கள் வந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டால் அவர் வந்து நம்ம வேற எந்த நேரத்துல போனாலும் அவர் அந்த முடிந்த அளவுக்கு 6-12 வரைக்கும், மதியம் பார்த்தீங்கன்னா 4-8 வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். அந்த மாதிரி மூடி இருந்தா கூட இந்த கலியமூர்த்தி ஐயாவை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்க இறைவனை தரிசிக்கலாம் என்று கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.